அன்பான அன்பர்களே, அறிவாண்ட நெஞ்சங்களே, நம்பிக்கையை என் நம்பிக்கை அடிக்கடி இழந்துடுறேன், என் நம்பிக்கையை வந்து இழக்காமல் வைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்ட்டு என்னை வந்து யூடியூப்பில் ஒரு அன்பர் கேட்டிருந்தாங்க. நம்பிக்கையை வந்து நம்ம இழக்காமல் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நமக்குள்ளே உள்ள நம்ம நம்பிக்கையை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நமக்குள்ளே உள்ள நம்பிக்கைன்றது வந்து நான் சொல்கிறது வந்து நம்ம ஒரு அமைதியான நிலைமையில் இருக்கணும். இந்த மனது வந்து ஒரு தொடர்ச்சியான நான்ஸ்டாப் தாட்ஸ் வரும் இல்லையா, தொடர்ச்சியான எண்ணங்கள், இந்த எண்ணங்களோட வேகத்தை வந்து நம்ம குறைச்சிட்டாலே இந்த நம்பிக்கையோட நிலைமைக்கு கொண்டு வந்துடுவோம். நாம் யோசிக்கிற விஷயம் என்னென்னா, ஒரு மனிதர் இன்பம், துன்பம், அமைதி, பேரானந்தம், இந்த இன்பம் துன்பமே வேக வேகமாக வரும் பொழுது வந்து அமைதின்ற நிலைமைக்கு வராது. நான் சொல்கிறேன், நீங்கள் அமைதியான நிலைமைக்கு கொண்டு வந்துடுங்க. இது பேசுகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 15 வருடம் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ வந்து ப்ரைவேட் ஜாப்னு ஒரு பத்திரிகையில் வந்து நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். அது சென்னையில் வந்து வேலை கிடைக்கிறவங்களுக்காக ஒரு பத்திரிகை நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த பத்திரிகையில் வந்து டோன்ட் லூஸ் யுவர் ஹோப்புன்னு ஒரு தலைப்பு எழுதியிருந்தேன். அந்த தலைப்புக்கு வந்து பலவிதமான ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அப்போது ஒரு டைமில் வந்து டிநகர் வெஸ்மாம்பலத்துலேருந்து ஒரு கால் வந்தது. நான் வந்து அப்போது எஸ்ஆர்எம்மில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அப்போது அந்த சகோதரி வந்து, அண்ணா நான் அவங்ககிட்ட பார்க்கணும், உங்களை சந்திக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், ஒரு 10 நிமிஷம் கிடைக்குமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எப்படிம்மா, என்ன விஷயம் சொல்லுங்கண்ணா. இல்லைனா நான் உங்களுடைய ஆர்டிக்கல் படித்தேன், நான் வந்து ப்ரெஸ்லேருந்தான் உங்கள் நம்பரை வாங்கினேன், நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் செஞ்சு டைம் கொடுங்கண்ணாங்க. சரிம்மான்ட்டு நானே ஆஃபீஸ்க்கே வர வச்சு கூப்பிட்டுருந்தேன். வந்தாங்க, வந்து அவங்க பேசவே இல்லை, கொஞ்ச நேரத்தில் ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமான்னு கேட்டேன்னா, ஒரு ஆக்சிடெண்ட்டில் தன்னுடைய சகோதரர்கள் மொத்த குடும்பமே இறந்துட்டாங்க, எனக்கு இருக்கிற சில உறவுகள் தான் இருக்காங்க, தவிர எனக்கு என்னுடைய இம்மிடியேட் உறவுகள் இறந்துட்டாங்க, எனக்கு ஒரு வழி இல்லாமல் நான் வந்து இங்கே வந்து தற்கொலை பண்ணலாம்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் உங்களுடைய டோன்ட் லூஸ் யுவர் ஹோப்புன்ற ஒரு ஆர்டிக்கல் நான் படித்து நான் அந்த தற்கொலை உணர்வை மாற்றிக்கிட்டு நானும் வாழணும்னு நினச்சி ஒரு வேகத்தில் இருக்கேன். அதனால் என்னுடைய உணர்வுகளை மாற்றின உங்களுக்காக ஒரு சகோதரருக்கு நன்றி சொல்லலாம் தான் நான் வந்தேன்னு சொன்னாங்க. இந்த சம்பவத்தை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு சில நொடிகள் தான், இல்லை சில நிமிடங்கள் தான், நம்ம அந்த எண்ணத்தை நம்ம தாண்டி நம்ம வந்துட்டாலே வந்து நமக்கு வந்து இந்த நம்பிக்கை வந்து நமக்கு இழக்காமல் இருக்கும். இந்த அதுக்குத்தான் வந்து நம்ம நம்பிக்கை இழக்கும் பொழுது நம்மளை ஏற்றி நிற்கக்கூடிய மனிதர்கள், அதாவது எண்ணத்துலேயும் மனதளவுலேயும் கொஞ்சம் சக்தி படைத்த ஒரு நபர்களிடம் நம்ம பேசினாலே அவங்க இப் பண்ணிடுவாங்க. அதாவது நம்மளை விட சக்தி அதிகமாக உள்ளவங்க எப்போவுமே வந்து அந்த ஃப்ரீக்குவென்சியில் நம்ம ஈர்க்கப்படுவோம், இதுதான் உண்மை. அந்த ஈர்ப்பு சக்தி நம்மளை அறியாமலே நடக்கும். கொஞ்ச நேரம் பேசினா, அதனால தான் நீங்கள் சில மகான்களோடையோ சில பேர்கள்கிட்ட பேசும்பொழுது அவங்கள விட்டு நம்ம போகணுன்னே தோணாது, அவங்ககிட்ட பேசணும்னு தோணும், அவங்களோட தொடர்பில் இருக்கணும்னு தோன்ற காரணங்களும் இது தான். அதனால தான் சில கோயிலுக்கு போனாலும் நமக்கு வந்து ஐயோ நம்ம உட்காருவோம், அப்படி எந்திரிச்சு வர்றதுக்கே நம்ம மனசு வராது. சில புத்தகங்கள் படிப்போம், ஆன்மீக சம்மந்தமான புத்தகங்கள், சிறு உரைகளை கேட்போம், இல்லை யூடியூப்பில் சில நல்ல டிஸ்கோஸ் நம்ம கேட்கலாம். இதேமாதிரி நம்ம கேட்கும்போது நமக்கு சில நேரம் நம்ம வராது இல்லையா, அப்போ அந்த சிச்சுவேஷன் தான் வந்து நம்மளே அவர்கள் தூக்கி நிறுத்த வேண்டிய சம்பவங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக கொஞ்சம் பண்ண ஏதாவது வகையில் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரீக்குவென்சி மாறிடும். ரெண்டு ஃப்ரீக்குவென்சி தான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளாக 98.5 FM வந்து இதே மாதிரி நம்பிக்கை இழக்கும் ஃப்ரீக்குவென்சி, 100.5 வந்து நம்பிக்கை யூட்டும் ஃப்ரீக்குவென்சி. இந்த நீங்கள் நம்பிக்கை யூட்டும் ஃப்ரீக்குவென்சிக்கு நீங்கள் வரணும்னா நம்பிக்கை இழக்கும் ஃப்ரீக்குவென்சிலேருந்து உங்களை நீங்களே 100.5 FM நம்பிக்கையை ஏற்றுகின்ற, நம்பிக்கை கொடுக்குகின்ற ஃப்ரீக்குவென்சியில் போயிட்டீங்கன்னா அதுக்குள்ள இறைத்தன்மை, அதுக்குள்ளே உள்ள விஷயங்கள், அதுக்குள்ள நண்பர்கள், அதுக்குள்ளே உள்ள மகான்கள், அதுக்குள்ளே உள்ள தொடர்புகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அதை தான் யோசிப்பீங்க. ஏன்னா நீங்கள் 98.5 நீங்கள் மாறி அங்கே வந்துட்டீங்க. இப்படி நீங்கள் வந்து உங்களை நீங்களே நீங்கள்
ஒரு லெவலில் நீங்கள் லிஃப்ட் பண்ணிவிடுங்க. இது நம்மளால் மட்டும்தான் லிஃப்ட் பண்ண முடியும், நம்மளும் முயற்சி எடுக்கணும். கண்டிப்பாக நம்ம முயற்சி எடுக்கும் பொழுது இந்த இறைத்தன்மை நமக்கு முழுமையாக உதவி செய்யும், அது நிசத்தமான உண்மை. ஆகையால் நம்ம நம்பிக்கையை இழக்கவே தேவையில்ல. நம்பிக்கையை இழந்தோம்னா நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும், சக்தி நிலை வேஸ்ட் ஆகும். மேலும் மேலும் மனம் பல நம்பிக்கை இல்லா எண்ணங்களை கொடுத்துரும். ஒரு நம்பிக்கை இழக்கும் எண்ணங்கள் நமக்கு வந்துருச்சுன்னா நூற்றுக்கணக்கான நம்பிக்கை இழக்கும் எண்ணங்கள் நமக்கு பின்னாடி தொடர்ந்துடும். அந்த செயினை நம்ம பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ணிவிட்டு நம்பிக்கையுள்ள சுச்சுவேஷனில் மாறணும், முயற்சி எடுக்கணும். கொஞ்சம் இன்னும் ஒரு பக்கத்தில் நம்ம இன்னும் இதுக்கு சப்ளிமெண்ட்டாக நமக்கு என்னென்னா யோகாசனம், நல்ல தியானம், உணவு பழக்கம், நல்ல உறக்கம், பஞ்சபூதங்களை சரி பண்ணுறது, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பண்ணோன்னா இதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். எல்லாத்தையும் நம்ம கோத்ரூ பண்ண வேண்டிய நிலைமையில தான் இருக்கும். ஆனால் நம்ம சாய்ஸ் தான், நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக பண்ணுறோமா இல்லை அழுதுகிட்டே பண்ணுறோமான்றது தான். ரெஸ்பான்சிபிலிட்டியாக பண்ணும்போது புது புது கதவுகள் திறக்கும். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி கிடைச்சதுன்னா வாழ்க்கை ரொம்ப இனிதாக இருக்கும். நம்பிக்கை இழக்காதீர்கள். அதை விட அந்த நம்பிக்கையை வந்து நம்ம ஏற்றுறதுக்கு நமக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது. அதுக்கேற்ற ஆள்களை தேடுவோம், அதுக்கேற்ற விஷயங்களை தேடுவோம், அதுக்கேற்ற நம்மளை நாமளே தயார் பண்ணிக்கொள்வோம். இன்னும் கடைசியாக அதில் ஒன்றே ஒன்று தான் சொல்ல வேண்டியது, நம்மளுடைய சக்தி நிலை குறையுதுன்னா நம்பிக்கை இழக்கிறது, சக்தி நிலை ஏறி நிற்குதுன்னா நம்பிக்கையோடு வாழ்கிறது. சக்தி நிலை ஏற்கிறது தான் 100.FM. ஆகையால் சக்தி நிலை ஏற்றுவோம், நம்பிக்கை இழக்காமல் நம்ம வாழ்வோம். நம்மளும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் உதவி செய்து இந்த அற்புதமான வாழ்க்கையை ஒரு ஆனந்தமாக வாழ்ந்து எல்லோருக்கும் பயனடைவோமாக சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.